இணைந்திருக்கிறோம் மக்களே வணக்கம் நிகழ்ச்சி ஊடாக நிகழ்ச்சியிலே தொடர்ச்சியாக தலைப்பு பகுதிக்குள்ளே வந்திருக்கிறோம் தலைப்பு பகுதியிலே நாங்கள் தினம்தோறும் நல்ல பல விடயங்களை கதைத்துக் கொண்டு இருக்கிறோம் ஆனால் இப்போது கடந்த சில நாட்களாக தொடர்ச்சியாக நாங்கள் இந்த மழை வெள்ள நிறுத்தங்கள் அதை எவ்வாறு பாதுகாப்பது வானிலை தொடர்பான விடயங்களோடு தான் கதைத்து கொண்டு வருவோம் ஏனென்றால் இன்றைக்கு சமூகத்துக்காக தேவையான விடயங்களாக இருக்கிறது மற்றும் விழிப்புணர்வு கூடிய விடயங்களாகவும் இருக்குது என்றால் தினம்தோறும் நாங்கள் பத்திரிகைகளிலே புதிய புதிய விடயங்களை அறிந்து கொண்டிருக்கிறோம் இந்த வெள்ள அணுத்தத்தின் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் மலை வீழ்ச்சி தொடரக்கூடிய நாட்கள் அது புயல் அணுத்தங்கள் எல்லாம் தொடர்ந்து கொண்டிருக்கிறது இப்படி இருக்கும்போது இந்த புலர்ந்து இருக்கக்கூடிய இந்த புயலுக்கு பங்கால் புயல் என்று பெயர் எனவே இந்த பங்கால் புயல் இன்னும் கரையை கடக்கவில்லை அது கரையை கடக்கும் இடத்தை கூட துல்லியமாக கணிக்க முடியாது என வானியலாளர்கள் கூறிக்கொண்டிருக்கிறார்கள் இப்படி இருக்கும் பொழுது இது வடக்கிலே கிழக்கிலே பாதிப்பு இப்பொழுது மலை வீழ்ச்சி கிழக்கிலே குறைய ஆரம்பித்திருக்கு ஆனால் வடக்கிலே அதனுடைய பாதிப்பு இன்னும் குறைந்ததாக தெரியவில்லை வடக்கிலே பாதிப்பு தொடர் தொடர்ந்த வண்ணமே தான் இருக்கிறது மழை வீழ்ச்சியும் தொடர்ந்து தான் இருக்கிறது இந்த நிலையில் இன்றைக்கு இன்றைக்கும் இன்றும் நாளை மாலை வரையும் வடக்கிலே கனமழை தொடரும் என்று வானியலாளர்கள் தெரிவித்துக் எனவே மக்கள் மீண்டும் தங்களை பாதுகாப்பு நிறத்திலே வைத்துக் கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது நேற்று இந்த மாவீர நாள் நினைவேந்தர்கள் போதும் தொடர் மழைக்கு மத்தியிலும் அவங்களுடைய நினைவேந்தர்களை நாங்கள் எல்லாரும் கடந்து சென்றதும் பாதுகாப்பான முறையிலே நாங்கள் பலரும் எங்களுடைய நினைவேந்தர்களை முன்னெடுத்திருந்தோம் அதே நேரம் இன்றைக்கு நாங்கள் பத்திரிகைகள் படிக்கக்கூடிய போது உங்களுக்கு கிடைத்த பல செய்திகள் இந்த விபத்து சம்பந்தமாக இருக்குது மழைக்கால விபத்துகள் ஏற்கனவே பல தலைப்பு பகுதிகளில் நாங்கள் இந்த மழைக்கால வாகன விபத்துகளை பற்றி கதைத்திருக்கிறோம் வாகனங்களை செலுத்தும் பொழுது ஒளிச்சமிக்கைகளை ஒளிர விட்டு செல்லுங்கள் உங்களுடைய வாகனங்களுடைய தடுப்புகள் அதாவது பிரேக் சிஸ்டம் எல்லாம் ஒழுங்காக இருக்கிறதா என பார்த்துக் கொள்ளுங்கள் இந்த இண்டிகேட்டர்ஸ் ஹெட்லைட் எல்லாத்தையுமே போட்டு விட்டு செல்லுங்கள் என்னால் அப்பொழுதுதான் இந்த மழைக்காலத்தினுடைய மூட்டம் அல்லது இந்த சாரல் மூட்டங்களின் போது எதிரிலே வருபவருக்கு வாகனங்கள் வருவது தெரியும் என்பதையும் கூறியிருந்தோம் அதே நேரம் பல இடங்கள் இன்றைக்கு வெள்ளத்திலே நிரம்பி இருக்கிறது பல இடங்களிலே வெள்ளம் ஓட முடியாமல் வாய்க்கால்களிலே தடைப்பட்டு இருக்கிறது எனவே இளைஞர் அமைப்புகள் பலரும் அவற்றை அகற்றி வெள்ளங்களை அகற்றுவதற்கான நடவடிக்கைகளே ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள் எனவே முடிந்தளவு இளைஞர்கள் தங்களால் முடியும் என்றால் அவர்களோடு கரம் கோர்த்து இந்த வெள்ளங்களை கடலுக்கு செல்வதற்கோ அல்லது தாழ்வு நிலங்களுக்கு அனுப்புவதற்கான வழிமுறைகளை மேற்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம் அதே நேரம் பலரும் நேற்று சமூக வலைதளங்களோட இந்த உதவிகளை கோரியிருந்தார்கள் ஒன்றாக சேர்ந்து மக்களுக்கு உதவி செய்வதற்கு பல அமைப்புகள் உதவி கோரிக்கைகள் பல அமைப்புகள் ஒன்றிணைந்து உதவிகள் செய்யவும் ஆரம்பித்து அவருக்கும் அவர்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளவும் அவர்களோடு இணைய விரும்புவார்கள் அவர்களோடு இணைந்து தங்களுடைய உதவி நடவடிக்கைகளை மேற்கொள்ளலாம் என்பதையும் கூறிக்கொள்கிறோம் அதே நேரம் பலர் தனிப்பட்ட முறையிலும் குழுவாகவும் கழகங்களாகவும் சமைத்த உணவுகளை நேற்று பலருக்கும் வழங்கியிருந்தார்கள் இந்த இடைத்தங்கள் முகாம்களில் இருக்கக்கூடியவர்கள் பாடசாலைகளில் இருக்கக்கூடியவர்கள் சன சமூகங்கள் நிலையங்களில் இருக்கக்கூடியவர்கள் என்று பலருக்கும் சமைத்த உணவுகளை பலர் வழங்குகின்றார் அதிலும் குறிப்பாக இளைஞர்கள் பலர் இந்த விடயங்களிலே முன்னெற்று உழைப்பது பாராட்டத்தக்க வடியமாக இருக்கிறது மற்றும் பல மருத்துவ உதவிகளை கூட வணங்கி கொண்டிருக்கிறார்கள் அதெல்லாம் பாராட்டத்தக்க வடியமாக இருக்கு அடுத்த இந்த புலம்பெயர் உறவுகள் கூட பலரும் தங்களால் புலம்பெயர் உறவு பிரதேசங்களிலேயே பணங்களை சேகரித்து இங்கே அனுப்பி கொண்டிருக்கிறார்கள் இங்கே வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மக்களுக்கு வடகிழக்கிலே உதவுவதற்காக அதை தாண்டி நாங்கள் புலம்பெயர் உறவுகளிடம் கேட்டுக்கொள்ள வேண்டிய கேள்வி என்னவென்றால் அண்மைத்திருக்கக்கூடிய பாராளுமன்ற தேர்தலிலே பல கோடிகளை கொட்டி உங்களுக்கு விரும்பிய பாராளுமன்ற உறுப்பினர்களை தெரிவு செய்வதற்காக பல கோடிகளை செலவழித்திருக்கிறார்கள் இந்த அது ஒரு தேவையில்லாத ஆணியாக இருந்தாலும் இன்றைக்கு தேவையான ஆணிகள் இந்த வெள்ளப்பெருக்கு காலத்திலே நிறைய அப்ப அந்த ஆணிகளுக்காகவாது நீங்கள் உங்களுடைய காசுகளை கொடுத்து உதவுங்கள் தேவையில்லாத விட எங்களுக்கு அந்த பணங்களை கொட்டி தீர்ப்பதை விட இன்றைக்கு உங்களுடைய உறவுகள் இங்கே வெள்ளத்திலே தத்தளித்துக் கொண்டும் போது அவர்களுக்கு உதவுவதற்காக நீங்கள் உங்களுடைய உதவி முடிந்தால் உதவிகள் செய்வதில் பிழைகிழி எனவே உங்களிடமிருந்தும் நாங்கள் பல உதவிகளை எதிர்பார்த்து காத்திருக்கிறோம் என்பதையும் நாங்கள் இந்த இடத்திலே கூறிக்கொள்கிறோம் அதே நேரம் இன்றைக்கு சமூக வலைதளங்களிலே எழுப்பக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனையாக இந்த அரசியல்வாதிகள் அனைவரும் மழைக்கு ஒளிந்து விட்டார்கள் என்ற செய்தி தான் காணப்படுகிறது அவர்கள் நேத்திய தலைப்பு நாங்கள் கூறியது போல பாராளுமன்ற தேர்தலுக்கு முதல் இந்த புயல் வந்திருந்தால் எல்லாருமே அனுமான் மாதிரி மக்களை கைகளிலே தாங்கி இருப்பார்கள் என்று நாங்கள் கூறினோம் அது உண்மைதான் இன்றைக்கு வரைக்கும் இந்த வேட்பு வேட்பாளராக இருந்தவர்கள் யாழ்ப்பாணத்தை பொறுத்தவரை முன்னூற்றி தொண்ணூத்தி ஆறு வேட்பாளர்கள் யாழ் கிளிநொச்சி தேர்தல் தொகுதி வன்னி தேர்தல் தொகுதியில நானூற்றி இருபத்தி மூன்று ஆனால் இன்றைக்கு ஒரு சிலரை தவிர ஒருவரையுமே இந்த தேர்தல் இந்த வெள்ள காலங்களிலே இந்த பிரச்சனை நடக்கும் இடங்களிலே காண முடியவில்லை என மக்கள் விமர்சனம் தெரிவித்துக் கொண்டிருக்கார்கள் இப்படி நீங்கள் தேர்தல் காலங்களில் மட்டும் மக்களுக்காக உங்களுடைய உழைப்புகளை செய்துவிட்டும் தேர்தல் முடிந்த ஒரு ஐந்து வருடங்களுக்கு நீங்கள் ஓய்வு பெற்று மீண்டும் பெருந்து வாக்கு வங்கிகளை அதிக அதிகரிக்க வேண்டும் வாக்குகளை தாருங்கள் என்று கேட்பது விதமான நியாயம் என்பதையும் நாங்கள் இந்த இடத்திலே கேட்டுக்கொள்கிறோம் மக்களுக்கான உண்மையான சேவையை நீங்கள் தொடர விரும்பியிருந்தால் இன்றைக்கு இந்த இடத்திலே நீங்கள் மக்களுக்காக நின்று இருக்க வேண்டும் அல்ல இனியாவது நின்று கொள்ளுங்கள் அல்லது இப்போ இனி நிற்க போகக்கூடிய காலங்களில் நீங்கள் எடுக்கக்கூடிய புகைப்படங்கள் மக்களுக்கு உதவி செய்கிறோம் என்று எடுக்கக்கூடிய புகைப்படங்களை அடுத்த தேர்தலில் பயன்படுத்தி வாக்கு கூட கேட்காது உதவியாக இருக்கும் எனவே மக்களுக்கு உதவி செய்வதற்கு நீங்கள் இளைஞர்களை ஒன்று திரட்டி முன்வெற வேண்டும் என்பதையும் நாங்கள் இந்த இடத்திலே கேட்டுக்கொள்கிறோம் அதை தாண்டி இன்னொரு விடயம் என்றால் சில பாராளுமன்ற உறுப்பினர்களை கூட நாங்கள் காண முடியவில்லை பலரை பேசுக்கூடாது ஓப்புத்தகங்கள் தான் உதவிகளை செய்ய வேண்டும் என்று பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள் எனவே களத்திலே யாரையும் காணவில்லை என மக்கள் நாங்கள் சொல்லவில்லை மக்கள் விமர்சனங்களை தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள் எனவே மக்களின் சேவைக்காக புறப்பட்டவர்கள் மாற்றத்திற்காக புறப்பட்டவர்கள் தயவு செய்து மக்களுக்கான சேவை இந்த காலத்தில் தேவையான நேரத்தில் சேவையை செய்யுங்கள் தேவையில்லாத நேரத்தில் ரோட்டை போடுறது குப்பை அல்றது என்று அந்த செய்தியை விட்டுவிட்டு தேவையான நேரத்தில் மக்கள் எதை கேட்டு நிற்கிறார்களோ அதை செய்யுங்கள் என்பதையும் நாங்கள் கூறிக்கொள்கிறோம் அதே நேரம் இந்த கிழக்கு மாகாணத்திலே இந்த வெள்ளத்திலே அடிபட்டு இந்த உளவியந்திரத்திலே அடிபட்டு சென்ற ஆறு மாணவர்களை காணவில்லை அவர்கள் இருவர் சடங்கங்களாக மீட்கப்பட்டிருக்கார்கள் அவர்களுக்கும் அவங்களுடைய ஆழ்ந்த அனுபவங்கள் தெரிவித்துக்கொண்டு அவர்களுடைய குடும்பத்தினருக்கும் அவர்களுடைய அந்த பிள்ளைகளுடைய ஆத்மா சாந்தியடி அவரோடு சேர்ந்த இறைவனையை நாங்களும் பிரார்த்தித்துக் கொள்கிறோம் எனவே வடக்கிலும் வெள்ள நிலைமை அதிகரித்திருக்கிறது இரணைமடு குளத்தினுடைய பதினான்கு வான்கதவுகள் கதவுகள் திறக்கப்பட்டிருக்கு எனவே இரணைமடு மடுகுலத்தின் தாழ்வு காலுப்பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்பதையும் கூறிக்கொண்டு தொடர்ச்சியாக கார்த்தியாயனிடம் கேட்போம் என்பதை அவ்வாறு யாழ் மாவட்டத்தில் எங்களுடைய பிரதேசங்களை விட நல்லூர் யாழ் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பிரதான பகுதிகளில் வந்து அதிக வெள்ளங்கள் ஏற்பட்டுள்ளதாகவும் அதில் ஆயிரக்கணக்கான மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் இன்றைக்கு நாங்கள் செய்தியிலும் பார்த்திருந்தோம் உண்மையில் அவர்களுக்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கையை எங்களுடைய யாழ் மாவட்ட செயலகம் எடுத்து வருகின்றது என்றுதான் உண்மையில் கூற முடியும் இன்றைய பத்திரிகையில் பொதுமக்களுக்கான அறிவித்தலாகவும் இந்த நன்கொடை உதவிகளை செய்ய முன்பவர்களுக்கான அறிவித்தலாகவும் எங்களுடைய வடமாகாண ஆளுநர் வேதநாயகன் ஐயா அவர்கள் வெளியிருக்கக்கூடிய கருத்து என்னவென்று சொன்னால் இந்த உதவி செய்ய முன்வரு முன் குறிப்பாக இந்த அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவி செய்ய முன்வருபவர்கள் உங்களுடைய பிரதேசத்தில் இருக்கக்கூடிய மாவட்ட செயலகத்தின் ஊடாக உதவிகளை செய்யும் செய்யுமாறு கோரிக்கை ஒன்றை முன்வைத்திருக்கிறார்கள் காரணம் குறிப்பிட்ட நிறுவனங்களூடாகவோ அல்லது குறித்த கழகங்கள் சார்ந்து நீங்கள் உதவிகளை முன்வைக்கின்ற பொழுது அது குறித்த மக்களை மட்டுமே தொடர்ச்சியாக சென்றடைகின்றது உண்மையில் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய உதவிகளோ நன்கடைகளோ கிடைக்கப்பெறாத மக் மக்கள் இன்னமும் இருக்கின்றார்கள் என்ற கருத்தை முன்வைத்திருந்தார்கள் அதற்கேற்ப அஹ் நிறைய நிறுவனங்கள் தங்களுடைய சமூக பொறுப்புகளை உணர்ந்து இந்த அனர்த்த காலத்தில் பல உதவிகளை உலர் உணவுப் பொதிகளை வழங்குவதாக இருக்கட்டும் ஏனைய பல உதவிகளையும் நன்கொடைகளையும் பண ரீதியான நன்கொடைகளையும் வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள் இந்த வேளையில் அந்த உதவிகள் எல்லாமே சரியான நபர்களை சென்றடைய வேண்டும் என்று சொன்னால் அதை மாவட்ட செயலகத்தின் நாங்கள் அந்த உதவிகளை வழங்குவது குறித்த அஹ் உதவி உண்மையில் தேவைப்படுபவர்களுக்கு அது போய் சென்றடையும் என்பதை தாண்டி உங்களுடைய பணம் நீங்கள் எந்த நோக்கத்திற்காக அதை கொடுத்தீர்களோ அதற்கு முழு இணைதிறனாக பயன்படுத்தப்படும் என்பதும் உறுதியான ஒரு விஷயமாக இருக்கின்றது இந்த நாங்கள் இந்த வெள்ள காலத்தில் இந்த அனர்த்த காலத்தில் நிறைய விடயங்களை பார்த்திருக்கிறோம் முதலைகள் வந்ததாக இருக்கட்டும் தேர்தலுக்கு முன்னர் பாராளுமன்ற உறுப்பினர்கள் தங்களை விளங்க விளங் விளம்பரப்படுத்திக் கொண்ட விதம் தற்பொழுது உண்மையில் தேவை இருக்கின்ற பொழுது அவர்கள் காணாமல் போனதாக இருக்கட்டும் இத்தனை கொட்டும் மழையிலும் அஹ் எங்களுக்காக உயிர் நீத்த தமிழ் தமிழர் தாயகத்தில் தமிழ் மக்கள் அஞ்சலி செலுத்திய விதமாக இருக்கட்டும் இவை எல்லாவற்றிற்கும் மேலாக இந்த அனர்த்த காலம் எங்களுக்கு பல விடயங்களை கற்பித்து தந்திருக்கின்றது என்றுதான் ஒரு நிதர்சனமான விடயமாக இருக்கின்றது நாங்கள் சமூக வலைதளங்களை பார்க்கின்ற பொழுது பல மக்கள் உதவி கோரிக்கொண்டிருக்கின்றார்கள் இந்த மக்களுக்குரிய உதவிகள் சரியான முறையில் சென்றடைய வேண்டும் என்பதும் ஒரு விடயமாக இருக்கின்றது இந்த அனர்த்த காலத்தில் பல உயிர்கள் நாங்கள் பத்திரிகையில் பார்த்தது போன்று மட்டக்களப்பு மாவட்டத்தில் மட்டுமே நான்கு உயிர்கள் போயிருக்கின்றது என்று சொன்னால் நாங்கள் எவ்வளவுதான் முன்னெச்சரிக்கையாக இருந்தாலும் இந்த இயற்கை அனர்த்தத்தின் சீற்றத்தில் இருந்து தப்பித்துக் கொள்ள முடியாது என்பதுதான் உண்மையாக இருக்கின்றது ஆனாலும் இனியும் இந்த அனர்த்தம் வீரியம் அடை அடையுமா அல்லது குறைவடையுமா என்ற சந்தேகம் நிலைமை மனித சந்தேக நிலைமை காணப்படுகின்ற பொழுது நாங்கள் அதற்குரிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்து வைப்பதுதான் எங்களை நாங்கள் பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய ஒரு விடயமாக இருக்கும் இப்படி இருக்கின்ற பொழுது மலைநாட்டு பிரதேசங்களை பார்த்தோம் நுவரெல்லியா மாத்தளை காலி கம்பகா போன்ற ஊவா மாகாணம் போன்ற விடயங்களை போன்ற இடங்களை பார்த்தோம் என்று சொன்னால் அங்கெல்லாம் மண் சரிப்பு அபாய எச்சரிக்கை மக்களுக்கு விடுக்கப்பட்டிருக்கின்றது அந்த பிரதேசத்தில் இருக்கக்கூடிய மக்களும் உங்களுக்குரிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு நாங்கள் எங்களுடைய குடும்பம் சார்பாக உங்களை வேண்டி கேட்டுக்கொள்கிறோம் மேலும் வவுனியா முல்லைத்தீவு கிளிநொச்சி போன்ற பிரதேசத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு எல்லாமே அங்க இருக்கக்கூடிய குளங்கள் வந்து அவற்றின் கொள்ளளவை விட நீர் நிரம்பி வழிவதற்கான அபாயங்கள் இருக்கின்றது அதனால் அந்த மக்கள் அந்த குளங்களை சார்ந்திருக்கக்கூடிய மக்கள் உங்களுக்கு தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்துக் கொள்ளுமாறும் அந்த பிரதேசத்து மக்களுக்கும் அறிவுறுத்தல்கள் விடுக்கப்பட்டிருக்கின்றது அவர்களும் உங்களை நீங்கள் பாதுகாத்துக் கொள்வதற்கான நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுங்கள் உங்களுக்கான உதவிகள் எதுவும் தேவைப்படும் பட்சத்தில் ஏலவே பத்திரிகை பகுதியில் நாங்கள் பத்திரிகையின் வாயிலாக ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் அல்லது போலீசாரை தொடர்பு கொள்வதற்கான இலக்கங்களை வழங்கியிருந்தோம் அந்த இலக்கங்களை நீங்கள் தொடர்பு கொள்வதன் மூலம் உங்களுக்கு தேவையான நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்வதற்கு அவை உதவும் என்று நாங்கள் நம்புகிறோம் மேலும் யாழ் மாவட்டம் உட்பட வடக்கு மாகாணத்தில் ஐந்து மாவட்டங்களுக்கும் உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய கால்நடைகளை பாதுகாப்பதற்கான உத்தியோகபூர்வ இலக்கங்கள் வெளியிடப்பட்டுள்ளது குறிப்பாக இந்த அனர்த்த காலத்தில் குளிரினால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய கால்நடைகள் அவற்றிற்குரிய தீவனங்கள் மேலும் வெப்பமூட்ட வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்பட்டால் அவையும் நோய்வாய்ப்பட்டிருக்கக்கூடிய கால்நடைகள் தொடர்பான நடவடிக்கைகள் மற்றும் இந்த அனர்த்த காலத்தில் இறப்படைந்திருக்கக்கூடிய கால்நடைகள் தொடர்பான நடவடிக்கைகளை உட்படுத்தி உங்களுக்குரிய சேவைகளை நீங்கள் கால்நடை உற்பத்தி சுகாதார திணைக்களம் வடக்கு மாகாணத்திலிருந்து பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் யாழ் மாவட்டம் ஏழு ஏழு மூன்று மூன்று ஆறு எட்டு ஒன்பது ஐந்து மூன்று என்ற இலக்கத்திற்கும் கிளிநொச்சி மாவட்டம் எனில் பூஜ்யம் ஏழு 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 ஒன்பது ஒன்பது பூஜ்ஜியம் ஆறு ஆறு என்ற இலக்கத்திற்கும் முல்லைத்தீவு மாவட்டம் எனில் பூஜ்யம் ஏழு ஏழு பூஜ்யம் ஏழு ஐந்து ஐந்து இரண்டு இரண்டு ஐந்து என்ற இலக்கத்திற்கும் வவுனியா மாவட்டம் ஒன்று ஏழு என்ற இலக்கத்திற்கும் மற்றும் மன்னார் மாவட்டம் ஏழு 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 எட்டு ஐந்து மூன்று ஒன்று இரண்டு நான்கு என்ற இலக்கத்திற்கும் தொடர்பு கொள்வதன் மூலம் நீங்கள் உங்கள் கால்நடைகளை இந்த புயல் மற்றும் வெள்ள அனர்த்தத்தில் இருந்து பாதுகாத்துக் கொள்ளக்கூடியதாகவும் இருக்கும் இறந்த கால்நடைகள் உங்களுடைய கால்நடைகள் இந்த அனர்த்த காலத்தில் இறப்படைந்திருந்தால் அவற்றை பண்ணைப்பதிவு இலக்கம் மற்றும் காது இலக்கம் என்பவற்றுடன் இறப்பை உறுதி செய்யும் வகையிலான சேவைகளையும் நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் என்று வடமாகாணத்தின் கால்நடை உற்பத்தி சுகாதார திணைக்களும் பொதுமக்களுக்கான அறிவித்தலையும் தொலைபேசி இலக்கங்களையும் வழங்கி இருக்கின்றார்கள் அது மட்டுமல்லாமல் அவசர தொலைபேசி இலக்கங்களையும் நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுடைய வீடுகளில் மின்சார தடை அல்லது மின் தொடர்பான அபாயங்கள் ஏற்பட்டிருந்தால் ஒன்று ஒன்பது ஏழு மணிக்கும் ஒன்று ஒன்பது எட்டு ஏழு என்ற இலக்கத்தை தொடர்பு கொள்ளக்கூடியதாக இருக்கும் என்றவாறு தகவல்களை நாங்கள் என்று பொதுமக்களுக்கு வழங்க வேண்டிய கடமை ஒன்று இருக்கின்றது இத்தோடு எங்களுடைய தலைப்பு நிகழ் தலைப்பு பகுதியை நாங்கள் அஹ் முடித்துக் கொள்ளுவோம் அஹ் மீளவும் ஒருமுறை இந்த அரச காலத்தில் உங்களையும் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய கால்நடைகளையும் பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுங்கள் என்று கூறிக்கொண்டு நாங்களும் இந்த நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகின்றோம் நன்றி